Welcome back my channel Vaguparai. This is Raja. Today we are going to learn about how to transform a sentence into other voice in the type of imperative. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் மொத்தம் வந்து சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டைப்ஸ் இருக்குது. தெர் ஆர் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். அதில் ஆக்டிவ் டு பேசிவ் நம்ம மாற்றது பார்த்தீங்கன்னா சாதாரணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் இன்ட்ரகேட்டிவ், இம்பரேட்டிவ். ஸோ இந்தமாரி சென்டென்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், கொஷின்ஸ் நம்மளுக்கு அடிக்கடி கேட்பாங்க. நம்ம ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்ணால் டோட்டலாக 8 ஃபார்ம்ஸை வச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம். இன்ட்ரகேட்டிவ் அண்ட் தென் இம்பரேட்டிவ் மட்டும் ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இம்பரேட்டிவ், அதாவது அந்த கட்டளை வாக்கியம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வகையை சென்டென்ஸை நாம் எப்படி அதர் வாய்ஸுக்கு, அதாவது ஆக்டிவ் இன்ட்டு பேசிவோ அல்லது பேசிவ் இன்ட்டு ஆக்டிவோ எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல அந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, இஸ் சேஞ்சு ஃப்ரம் ஆக்டிவ் டு பாசிவ் ஆர் பேசிவ் டு ஆக்டிவ் அக்கார்டிங் டு த மெசேஜ் கண்டெய்ன் இன் சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸில், அதாவது ஒரு வாக்கியத்தில் நம்ம வந்து சொல்லக்கூடிய அந்த மெசேஜ், அந்த இன்ஃபர்மேஷன் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த சென்டென்ஸ் என்ன பண்ணும், வேரியேஷன் ஆகும். அதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு சென்டென்ஸையும் அது சாதாரணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக அல்லது இன்ட்ரோகேட்டிவாக இம்பரேட்டிவாக எக்ஸ்க்ளமேட்டிவ் அப்படிங்கிற நம்ம சென்டென்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ அதுமாரி நாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், சப்போஸ் த சென்டென்ஸ் இஸ் இம்பரேட்டிவ் அப்படின்னா நம்ம எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, அந்த சென்டென்ஸ் ஸ்டார்டிங் வித் வேர்ப், அது என்ன பண்ணுவோம், அந்த வேர்பில் மெயின் வேர்ப்லேயோ அந்த கமாண்ட் வேர்ப்ல என்ன பண்ணும் அப்படின்னா சென்டென்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அந்த சென்டென்ஸ் இஸ் இம்பரேட்டிவ் அப்படின்னு. ஸோ த பர்பஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் யூஸ் அஸ் ஃபாலோஸ். நம்ம எதில் இப்படி எப்படி இந்த எந்த வகையில் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வென் வி எக்ஸ்பிரஸ் கமாண்ட்ஸ், ரெக்வஸ்ட், ஆர்டர்ஸ், அட்வைஸ். ஸோ இதுமாரி சென்டென்ஸ் வந்து தப்புனா அதுக்கு ஒரு சில நம்ம ஃபார்ம்ஸ் வந்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அதர் வாய்ஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ஆக்டிவ் இருக்க சென்டென்ஸை நம்ம எப்படி பேசிவ்க்கு மாற்ற போகிறோம் அப்படிங்கிறக்குரிய ஒரு ஃபார்ம்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைப்பில் நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம், ஒருவேளை கொடுத்துக்கூடிய சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அதை ரெக்வஸ்ட் சென்டென்ஸாக இருந்தது அப்படின்னா அது எப்படி நம்ம ரைட் பண்ணணும் அப்படின்னா, சென்டென்ஸ் என்ன பண்ணுவீங்க நீங்கள், அதர் வாய்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், அதாவது அந்த சென்டென்ஸ் ஆக்டிவில் இருக்கும், நம்ம பேசிவில் ட்ரான்ஸ்ஃபார் பண்ணோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸை நீங்கள் அப்படியே வச்சுக்கிங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, யூ ஆர் ரெக்வஸ்டட் டு. ஒருவேளை சென்டென்ஸ் ரெக்வஸ்டாக இருந்தது அப்படின்னா யூ ஆர் ரெக்வஸ்டட் டு. ஒருவேளை சென்டென்ஸ் ஒரு அட்வைஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, யூ ஆர் அட்வைஸ்டட் டு அப்படின்னு சேர்த்துட்டு அந்த கொடுத்துக்கூடிய சென்டென்ஸை நம்மளை நீங்கள் அப்படியே கன்யூ பண்ணிடலாம். ஒருவேளை கமாண்டாக இருந்தது அப்படின்னா யூ ஆர் கமாண்டட் டு. ஆர்டராக இருந்தது அப்படின்னா யூ ஆர் ஆர்டர்டு டு. ஒருவேளை அது நெகட்டிவ் ஆர்டராக இருந்தது அப்படின்னா யூ ஆர் ஃபர்பிடன் டு. ஸோ மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதான சான்ஸ் இல்லை. ஒருவேளை எது மேக்ஸிமம் இருக்கும்னா ஆர்டர், ஆர்டர், ரெக்வஸ்ட், அட்வைஸ், கமெண்ட். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் என்ன பண்ணும், மேக்ஸிமம் க்வெஷ்சன்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இந்தமாரி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நிறையா எக்ஸஸ் நம்ம என்ன பண்ணலாம், ரைட் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னா வி கேன் ஈஸிலி ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்ட்டு அதர் வாய்ஸ். ஸோ நம்ம பேசிவ் வாய்ஸ் மாற்றணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் எல்லாமே ஆக்டிவில் இருக்கும், அது ரெக்வஸ்ட் சென்டென்ஸாக, அட்வைஸ் சென்டென்ஸா, அல்லது கமாண்ட் சென்டென்ஸா, அல்லது ஆர்டர் சென்டென்ஸா, நம்ம என்ன பண்ணுவோம், ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ரைட் பண்ண வேண்டியது யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அப்படின்னு ரைட் பண்ணும். ஸோ மீதி இருக்க சென்டென்ஸை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து அப்படியே அதை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் என்ன பண்ணும், பேசிவ் வாய்ஸ்க்கு மாறிடும். அதாவது இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸை நம்ம பேசிவ் வாய்ஸ் மாற்றுறதுக்கான ஒரு ஈஸி மெத்தட் தான் இந்த ஃபார்ம். ஸோ மறந்துடக்கூடாது, யூ ஆர் அந்தக்குரிய ரெக்வஸ்ட் தான் ரெக்வஸ்ட், அட்வைஸ் தான் அட்வைஸ்ட், கமாண்ட் தான் கமாண்டட், ஆர்டர் தான் ஆர்டர்டு. அந்த எழுதிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டூ ப்ளஸ் அந்த சென்டென்ஸ் என்னவோ அந்த சென்டென்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோடைய பேசிவ் ஃபார்மில் நம்ம சென்டென்ஸை மாற்றிட்டோம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ